அடுத்தது பார்க்க போகிறது டிசி காம்பவுண்ட் மோட்டர். இப்போ காம்பவுண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் டிசி காம்பவுண்ட் மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் ரெண்டும் ஆர்மச்சூர் வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் மோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட அந்த கனெக்ஷனை பொறுத்து காம்பவுண்ட் மோட்டரை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அந்த ஒன்று லாங் ஷண்ட்டு காம்பவுண்ட் மோட்டரு, ரெண்டாவது ஷார்ட் ஷண்ட்டு காம்பவுண்ட் மோட்டர். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு ஃப்ளெக்ஸோட அளவை பொறுத்து அதை இன்னும் நம்ம ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குமுலேட்டிவ் காம்பவுண்டு, இன்னொன்று டிஃபரன்ஷியல் காம்பவுண்டு. இப்போ இந்த குமுலேட்டிவ் காம்பவுண்ட்னா என்ன? இப்போ குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு ஃப்ளெக்ஸும் ஷண்ட்டு ஃபீல்டு ஃப்ளெக்ஸும் ஒரே திசையில் இருக்கும். இது ரெண்டும் ஒரே திசையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் குமுலேட்டிவ் காண்ட். ஒரே திசையில் இருக்கும்போது டோட்டல் ஃப்ளெக்ஸை நம்ம வந்து கூட்டிக்க முடியும். அப்புறம் ரெண்டையும் ஒன்றா கூட்டிக்கிறதுனால இதை குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டர். அப்போ இதில் வந்து மொத்த ஃப்ளெக்ஸும் ரெண்டு ஃப்ளெக்ஸும் சேர்ந்து சீரியஸ் ஃபீல்டு ஷண்ட் ஃபீல்டு சேரும்போது ஃப்ளெக்ஸோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை குமுலேட்டிவ் காம்பவுண்ட் மோட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த டைப்பு டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர். இப்போ டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு ஃப்ளெக்ஸும் ஷண்ட் ஃபீல்டு ஃப்ளெக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இருக்கும். இப்போது ஒன்று ஒன்று எதிர் திசையில் இருக்கிறதுனால மொத்த மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸ் லைன் பார்த்திங்கன்னா குறையும். இதனால் அந்த மேக்னட்டிக் ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரென்த்தோட அளவு குறைஞ்சி இந்த மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இது வழியாக போகக்கூடிய கரண்ட் எது திசையில் இருக்கிறதுனால இந்த மோட்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னா அதனால் ஒரு மொத்த ஃப்ளெக்ஸ் அளவு குறையுது, என்னுடைய அவுட்புட்டும் குறையும். அதனால் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நம்ம ஷார்ட் ஷண்ட்டு லாங் ஷண்ட்டை பற்றி டீப்பாக பார்க்கலாம். இப்போ ஃபீல்டு வைண்டிங்கோட இணைப்பை பொறுத்து இதை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோன்னு சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பு லாங் ஷண்ட். இப்போ லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு சீரியஸாகவும் மொத்த அந்த அமைப்புக்கு இணையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பார்க்கணும் பாருங்கள். இந்த லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரில் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங், சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கிறது இங்கே இருக்குது. சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் மொத்த அமைப்புக்கு, இது அந்த மொத்த அமைப்புக்கு பேரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்க்கு வந்து பேரலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதாவது மொத்தத்துக்கும் பேரலாகவும் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் பேரலாகவும் இருக்கிறதுனால இதை லாங் ஷண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லாங் ஷண்ட் மோட்டரோட வோல்டேஜ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ விசி ஈக்குவல் டு இபி ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்எஸ்சி. இது வந்து நம்ம சீரியஸ் மோட்டரில் பார்த்த அதே சேம் வோல்டேஜ் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கும். இப்போ இங்கே ஆர்மச்சூர் கரண்ட்டும் சீரியஸ் ஃபீல்டு கரண்ட்டும் சேமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரே லைனில் இந்த ஆர்மச்சூரும் சீரியஸ் ஃபீல்டும் இருக்கிறதுனால அதனால் ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்சினே இருக்கும். இப்போ ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்சின்னு சொல்லிட்டோம். இப்போ ஐஏவோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச், அதாவது ஷண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மச்சூர் கரண்ட் மாதிரியே இதில் ஆர்மச்சூர் கரண்ட் இருக்கும். ஐஎல் மைனஸ் ஐஎஸ்ஹெச். இப்போ ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 10 mA வோல்டேஜ் வி டிவைடட் பை ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரை பார்க்கலாம். இப்போ ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரில் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரில் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங், அதாவது இந்த ஆர்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு மட்டும் பேரலாக இருக்கும். மொத்த இந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அது சீரியஸாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்மச்சூருக்கு மட்டும் பேரலாக இருக்கும், ஆனால் மொத்த இந்த ஸ்ட்ரக்சருக்கு சீரியஸாக இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. இதனால தான் அதுக்கு பேர் ஷார்ட் ஷண்ட் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். இதனுடைய வோல்டேஜ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா விசி ஈக்குவல் டு இபி. இபிங்கிறது பேக் எம்எஃப், ஐஏங்கிறது ஆர்மச்சூர் கரண்ட்டு, ஆர்ஏங்கிறது ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸு, ஐஎஸ்சிங்கிறது சீரியஸ் ஃபீல்டு கரண்ட்டு, ஆர்எஸ்சிங்கிறது சீரியஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு ப்ரஷ் ட்ராப். இப்போ ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டரில் இந்த இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்சி. ஏன்னா இங்கே ரெண்டுமே சீரியஸாக இருக்கிறதுனால ஐஏவும் ஐஎஸ்சியும் ஒன்றா தான் இருக்கும். இங்கே ஐஏவோட வேல்யூ ஐஎல் மைனஸ்
ISH அங்கே பார்த்த மாதிரி. ஆனால் ஷன்ட் ஃபீல்டு கரண்ட் மட்டும் வி மைனஸ் ஐஎஸ்சி ஆர்எஸ்சி டிவைடட் பை ஆர்எஸ்ஹெச். இப்போ லாங் ஷண்ட்டில் இந்த ஐஎஸ்சி ஆர்எஸ்சி வராது, ஷார்ட் ஷண்ட்டில் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ஷண்ட்டில் தான் இங்கே கனெக்ஷன் நம்ம மாற்றிருக்கிறோம், அதனால் இந்த ஷண்ட் ஃபீல்டு கரண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாமே லாங் ஷண்ட்டில் இருக்கிற அதே சேம் கரண்ட் வோல்டேஜ் தான் இங்கேயும் கிடைக்கும். ஓகே வர்ஸ், இந்த டிசி காம்பவுண்ட் மோட்டர் புரிஞ்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.